greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, NTA வந்து நேத்து நைட் ஒரு இடி மாதிரி JEE Aspirants எல்லார் வாழ்க்கைக்கும் பேர் அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 17 ரிலீஸ் ஆன இந்த ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், discontinuation of optional questions for section in section B. அது செக்ஷன் பியில் இருக்க ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இத்தனை நாள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த பார்த்தா 2019 முன்னாடி வரைக்கும் 30 க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஒரு க்வெஷ்சன்ஸ்க்கு 4 மார்க்ஸ்னு 360 மார்க்ஸ் இருந்துச்சு நான் எழுதுனப்பலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2019 தான் NTA உள்ளார வந்தார். அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு ஆ படித்த மாதிரி தான். ஸோ அவர் வந்ததுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 300 மார்க்ஸாக குறைச்சாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா, 25 க்வெஷ்சன்ஸ் தான், அதில் 5 க்வெஷ்சன்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ க்வெஷ்சன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நியூமெரிக்கல் வேல்யூனா நீங்கள் சால்வ் பண்ணி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நியூமெரிக்கல் வேல்யூவை நீங்கள் எழுதுனா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறப்ப நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி, அதாச்சும் 5, 10 அந்த மாதிரி வேல்யூஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்தாங்க. ஸோ செக்ஷன் ஏல 20 க்வெஷ்சன்ஸ், அது வந்து MCQs. செக்ஷன் பியில் வந்துட்டு 5 க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொரோனா டைமில் என்ன பண்ணாங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு இந்த நியூமெரிக்கல் வேல்யூ க்வெஸ்சன், அதாவது செக்ஷன் பியில் இருக்க அந்த க்வெஷ்சன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் 10 க்வெஷ்சன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனால் அவுட் ஆஃப் 10 நீங்கள் 5 எழுதுனா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தான் வந்துட்டு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு கொரோனாவில் ஏற்கனவே நம்ம எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 இயர்ஸ் அது கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதாவது 24 வரைக்கும் 30 நீங்கள் 5 எழுதுனா போதும். ஸோ 25 க்வெஷ்சன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒரு க்வெஷ்சன் 4 மார்க்ஸ், டோட்டலாக 300 மார்க்ஸ் அந்த மாதிரி இருந்ததில் இப்போ படித்து பார்த்தோம்னா என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த 10 க்வெஷ்சன்ஸ் வராதுப்பா, நாங்கள் எண்ணி 5 தான் கொடுப்போம், 5 நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும், 10 கொடுத்து இந்த 5 கதையே இல்லை, அவ்வளோதான் முடிச்சு விட்டா இங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடிய நேத்து நைட். பொதுவாக அந்த NTA மட்டும் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன் தான் பகலில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சிரும்னா என்னன்னு தெரில, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நைட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே நம்மளை வந்து வச்சிருக்க மாதிரியே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீ இன்னும் பூஸ்டப் பண்ணி ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 4 சாப்டர்ஸ் படித்தா உங்களுக்கு 40 மார்க்ஸ் கன்ஃபார்ம்ன்ட்டு, அதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் சொன்னேன். ஏன்னா 10 க்வெஷ்சன்ஸ் இருக்குங்கிறப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாகும், சாப்டர்ஸ் அதிகமாகும், ஒரு சாப்டர் விட்டாலும் இன்னொரு சாப்டர் நம்ம அடிக்கலாம், அப்படி இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு 5 சாப்டர்ஸே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் சில்லாக படிங்க, அதாச்சு போர்க்கொண்ட சிங்கம் மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே, JEE Aspirants எல்லாருமே ஒரு லயன்ஸ் மாதிரி தான், ரோரிங் லயன்ஸ் அவங்கள மாதிரி தான். நீங்கள் எதை பார்த்து பயப்படக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணுங்கள், எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணதும் டவுன் ஆகிடும். ஸோ டவுன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட இதுதான் வந்துட்டு NTA இந்த JEE எக்ஸாம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை சைக்காலஜியை உடச்சி அதுலேருந்து ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படிலாம் ஆகிடக்கூடாது, நம்ம யார், போர்க்கொண்ட சிங்கம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்சியராக படிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஸ்டடீஸ் போதும், உங்களை எங்கேயோ கூட்டு போய் விட்டுரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சின்சியராக படிங்க, ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட படிங்க, உங்களோட ஒரு ஒரு டைமும் வேஸ்ட் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.